தெரிந்தும் தெரியாது மலை நாட்டு மன்னன் மங்காபதியோட அமைச்சர் இறந்து போனோன்னு அவன் மந்திரி இல்லாமலே தானே எல்லா முடிவுகளையும் எடுத்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சான் அவன் புத்திசாலி இல்ல அதனால அவன் போடுற கட்டளைகள் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருந்தது மக்கள் தன்னோட ஆட்சியை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க அவன் இரவு வேலைகள்ல மாறு வேடத்துல நகர விதிகள்ல தெரிஞ்சும் வர ஆரம்பிச்சான் ஒரு நாள் இரவு அவன் மாறு வேடத்துல நகர வீதி ஒண்ணுல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு வீட்டுல கணவனும் மனைவியும் ஏதோ வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத கேட்டு மறைவுல நின்னு அவங்க பேச்ச ஒட்டு கேட்டான் கணவன் தன்னோட மனைவி கிட்ட இது என்ன இப்படி செஞ்சுட்ட உனக்கு செய்யத் தெரியலன்னா என் கிட்ட சொல்லி நானே செஞ்சிருப்பேனேன்னு சொன்னான் மனைவியோ உங்களுக்கு எல்லாம் தெரியுமா எதுக்கு எடுத்தாலும் தெரியும் தெரியும்னு சொல்லதான் உங்களுக்கு தெரியும் எதையும் செய்யத் தெரியாதுன்னு சொன்னான் கணவனோ நாவ அடக்கி பேசு உன்னால இந்த ஒரு சின்ன வேலையை செய்ய முடியல ஏதோ ஜம்ப அடிக்கிற என்ன என்னென்னு நினைச்சுட்டு இருக்க இந்த நாட்டு ஆளுற பொறுப்பை ஆட்சி புரிஞ்சு காட்டுவேன் தெரிஞ்சுதான்னு சொன்னான் கேட்ட மன்னன் ஏதோ யோசிச்சுக்கிட்டே அரண்மனையை அடைஞ்சான் மறுநாள் காலையில இந்த நாட்டுல யாரும் எனக்கு தெரியும்னு சொல்ல கூடாது அப்படி யாராவது சொன்னா கடுமையா தண்டிக்கப்படுவாங்கன்னு உத்தரவு போட்டு அது நாடெங்கிலும் பறைசாற்றுவிச்சா அன்னையில இருந்து அந்த நாட்டு மக்கள் கிட்ட யார் எதை கேட்டாலும் தெரியாதுங்கிற பதில்தான் கிடைச்சுது இப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாள் அயல் சுற்றுலா பயணிகள் ரெண்டு பேரு அந்த நாட்டை சுத்தி பாக்க வந்தாங்க அவங்க யார்கிட்ட எதை கேட்டாலும் தெரியாதுங்கிற விடை கிடைச்சது பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அவங்க சலிப்போட இது என்ன பாழாய் போன நாடு யார்கிட்ட எது பத்தி கேட்டாலும் தெரியாதுங்கிற ஒரே பதில் தான் கிடைக்குது இப்படியே இருந்தா இந்த நாடு உருப்பிடுமான்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க அதை மாறு வேடத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மன்னன் கேட்டுட்டான் மறுநாளே மன்னன் நம்ம நாட்டுல யாருமே தெரியாதுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது மீறி சொன்னா தண்டிக்கப்படுவாங்கன்னு கட்டளை பிறப்பிச்சான் இதனால அந்த நாட்டு மக்கள் எனக்கு தெரியும்னு சொல்ல முடியல தெரியாதுன்னு சொல்ல முடியல யார் எதை கேட்டாலும் மௌனம் சாதிச்சாங்க இதை பார்த்த அந்த அயல்நாட்டு பயணிகள் மன்னனை பார்த்து இதென்ன விபரீத நிலைன்னு கேட்டாங்க மன்னனும் இதுக்கு காரணம் ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டது தான் சொல்லி அவங்கள அழைச்சிக்கிட்டு தான் ஒட்டு கேட்ட வீட்டுக்கு போனான் மன்னன் கணவன் கிட்ட ஒரு நாள் நீயும் உன்னோட மனைவியும் காரசாரமாக வாக்குவாதம் செஞ்சீங்களே நீ எனக்கு தெரியும்னு சொல்ல உன்னோட மனைவி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாலே அப்போ நீ எனக்கு எல்லாம் தெரியும் இந்த நாட்டை ஆளை கொடுத்தா கூட நல்லா ஆட்சி செய்வேன்னு சொன்னியே நீங்கள் ரெண்டு பேரும் அன்னைக்கு எது பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டான் கணவனும் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு பலமாக சிரிச்சிட்டு அன்னைக்கு இவள் வார்த்தை தோசை தீஞ்சு போயிட்டு இந்த சிறு வேலை கூட செய்ய தெரியாதா என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வார்த்தை கொடுத்துருப்பேங்கிற அர்த்தத்தில் அப்படி சொன்னேன் இவ்வளோ உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல எல்லாமே எனக்கு தெரியும்னு அடிச்சு சொன்னேன் அதனால எங்களிடையே வாக்குவாதம் முற்றி ஒரு பேச்சுக்கு என்னால நாட்டை கூட ஆளு தெரியும்னு சொன்னேன் இதுதான் விஷயம்னு சொன்னான் அதை கேட்ட மன்னனும் அயல்நாட்டு பயணிகளும் சிரிச்சாங்க அவங்க மன்னன் கிட்ட நீங்க மந்திரின்னு யாரையும் நியமிச்சுக்கலையான்னு கேட்டாங்க மன்னனும் இல்லைன்னு சொல்லி நீங்க ரெண்டு பேருமே என்னோட மந்திரிகளா இருக்கிறீங்களான்னு கேட்டான் அவங்களும் சம்மதிச்சு மந்திரிகளாகி அந்த மன்னனுக்கு நல்ல யோசனைகள் சொல்லி வந்தாங்க